Hey friends, welcome back to our channel, Sourmukin 365. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அன்பாக்சிங் தான் பண்ண போறோம். இது என்ன இது சத்தியமா எனக்கு தெரியல, நான் ஆர்டரும் போடல, ஒண்ணுமே பண்ணல, எங்க இருந்து வந்திருக்குன்னு கூட தெரியல எனக்கு. இன்னொன்னே தெரியல, இது க்ளோட்ரானிக்ஸ் காப்பர் ஸ்ட்ரிங். இன்னொன்னே தெரியல ப்ரோ, நான் ஆர்டரே பண்ணல. எதுவுமே ஆர்டர் பண்ணலாமா நானு? அதுக்குள்ள எனக்கு யூடியூப்ல இருந்து அனுப்புறாங்க, என்ன சொல்லிட்டாங்க வீட்டுல. இது நான் ஆர்டரே பண்ணல ப்ரோ. இது விஷ்லிஸ்ட்ல வச்சிருந்தத. ஓ காட், பே பண்ணிட்டோம். ஆமா மாமா, இந்த லைட்டு மாமா, வாட் லைட் இது? என்னத்துக்கு நான் எப்போ ஆர்டர் பண்ணனே மறந்தே மறந்துட்டேன். இது 199 வந்துருந்தது. அட கடவுளே, பாத்தியா வீடியோ போட ஆன் பண்ணி விட்டு நான் இது என்னன்னே தெரியாம பேசுறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட்டு, எல்இடி லைட்டு. பாத்தேன் இதேதான் அது கம்பி லைட்டு, கலர் கலராக எரியும் பாரு. இது ஒரே லைட் தான் போடுவது, இல்லை எரியுமானவரே எனக்கு டவுட் ஆகுது. பார்ப்போம், எல்லாம் ரிட்டர்ன் போட வேண்டியதுதான், எரிய வச்சு பார்க்குறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், பேக்கிங் ரொம்ப மட்டமாக இருக்குதுப்பா. அமேசான் ஏன்னா அது மாதிரி பண்ணி சொல்லல இந்த வாட்டி. ஒருவேளை மொக்க ப்ராடக்ட் ரொம்ப டெட் சீப்பில் வாங்கினதுனால இப்படி பண்ணிட்டாங்களான்னு தெரியல. போட்டோம் என்ன பண்ணுறது, பட் பேக்கிங் இஸ் புவர் இந்த ப்ராடக்ட். ஸோ பேக் டு ஸ்டுடியோ வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த லைட்டில் வந்து பேட்டரி போட்டுட்டேன், எரியுமா எரியாதான்னு தெரியல. ஏன்னா எல்லாமே ஒன்றும் ஒரு ஒரு லைட்டும் வந்து ஒட்டின்னு இருக்குது. ஸோ அதனால எரியுமா எரியாதான்னு தெரியாது. பவர் ஸ்விட்சிங் இருக்கு, இது ஆன் பண்ணி பார்க்கலாம். ஏய் சூப்பராக எரியுதுப்பா, பாருங்க இவ்வளோ பிரைட்னஸ் தருது பார்த்தீங்களா. ஒரு லைட்டு இவ்வளோ பிரைட்னஸ் தருது. ஸோ இது அப்படியே இது மேலே அப்படியே போட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைட்டு எப்போ ஆர்டர் பண்ணு நானே மறந்துட்டேன், இப்போ வருது. இது இப்போ ஃபீச்சர் செக் பண்ணணும் நான் இப்போ ஆர்டர் பண்ணுன்ட்டு. ஸோ பாருங்கள், எனக்கு பிடிச்சிருந்தா இந்த லைட் வந்து வாங்குங்க. பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்கிறது வந்து இந்த லைட்டோட வெளிச்சத்தில் தான் நின்று பேசிகிட்ருக்கேன். ஸோ ரூம் டார்க்காக இருக்குது. ஸோ இது வந்து அவுட் சைட் லைட்டு. ஸோ பார்த்திங்கன்னா ரூம் டார்க்காக தான் இருக்குது, இந்த லைட் மட்டும்தான் இருக்குது. ஸோ பிரைட்டாக இருக்குது கொஞ்சம். ஸோ வாங்கி இதை யூஸ் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்குது, டெக்கரேட்டிவாக இருக்குது. பட் நான் கொஞ்சம் மொக்கையாக தான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை பாருங்கள், நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன்.